ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியுமக்கே. அதிகாரம் 19, இறைவசனங்கள் 23-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வயது மிகுந்த பணக்கார முதியவர் ஒருவர் தன்னுடைய மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது அவருடைய பணியாளர்கள் சிலர் நிறைய தட்டுகளை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த தட்டுகள் எல்லாம் அதில் மூடப்பட்டிருந்த துணியை திறந்து பார்த்த பொழுது இதுவரை அவர் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி எல்லா செல்வங்களும் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு தட்டு முழுவதும் அவருடைய வைரக்கற்கள், ஒரு பக்கம் தங்கம், அவருடைய தங்க செயின், வைர மோதிரங்கள், அதற்கடுத்து எல்லாமே அவர் யூஸ் பண்ண வைரம் பொதிந்த பேனா, அவருடைய பெல்ட், அவர் அந்த பட்டன்ஸ், கோட்டில் இருக்கிற பட்டன்ஸ், அதற்கடுத்து அவருடைய கண்ணாடி ஃப்ரேம், அதெல்லாம் கூட தங்கம். அதற்கடுத்து வைரம் பொதிந்த கை கடிகாரம் என நிறைய தங்கம், வைரம், வைடூரியங்கள் நிறைந்த அந்த பொருட்களை பல தட்டுகளிலே வைத்து அவரிடம் எடுத்து வந்தார்கள். அதை அப்படியே அந்த வயது முதிர்ந்த தாத்தா திரும்பி அருவறுப்பாக பார்க்கிறார். பார்த்து அதை வைத்திருந்த அந்த பணியாளர்களை நோக்கி இவ்வாறு சொன்னாராம், இந்த பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு மட்டும்தான் பயன்படும், ஆனால் நான் போகிற அந்த உலகத்திற்கு இது எதுக்குமே பயன்படாது என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு தெளிவு அவருக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்திலே இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மிகுந்தவராக, நல்ல தெளிவுள்ளவராக வாழ்ந்திருப்பார். அவருடைய வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷமும் மேலிட்டு இருக்கும். நிலை வாழ்வை பற்றி எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இந்த செல்வத்தின் மேலேயே அக்கறை கொண்டிருந்ததால் கடவுளை மறந்து போயிருந்தார். இப்பொழுது மேலுலகுக்கு போவோமோ என்ற ஒரு பயம் அவரை தொற்றி கொண்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட இதே போலதான். இந்த உலகத்தின் மேலே நிறைய நாட்டம், இந்த உலகத்தினுடைய செல்வத்தின் மேலே நிறைய பற்று, கடவுளை நம்மிடமிருந்து பிரிக்கிற அந்த செயல்கள் மேலே, குறிப்பாக அந்த சிற்று இன்பங்கள் மேலே ரொம்ப பற்று. இதனாலேயே விண்ணகம் நமக்கு கிடைக்குமா என்கிற ஒரு அச்சம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. என்ற நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை பற்றி பேசுகிறார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியானது நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். நேற்றைய நாளினுடைய நற்செய்தியிலே ஒரு பணக்கார இளைஞன் ஆண்டவர் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே நிலை வாழ்வு பெற நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எல்லா கட்டளைகளெல்லாம் நீ கடைபிடிக்கணும்னு சொல்லார். நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கடைபிடிக்கிறேனே என்று ஆண்டவர் சொல்ல, உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சிரித்து கொண்டே, அப்படி என்றால் உன்னிடம் இருக்கிற உடைமைகளை எல்லாம், அந்த செல்வங்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது விண்ணகத்திலே நீ செல்வராயிருப்பாய், பின்னர் வந்து என்னை பின்தொடர் என்று சொல்வார். அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு, இயேசுவை விட்டு
சோகமாக முகம் கொண்டவராக அங்கிருந்து போனவராக விவிலியம் பதிவு செய்கிறது. அன்புக்குரியவர்களே, அதனுடைய தொடர்ச்சி இன்று. இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, இந்த உலகத்தின் மேலே, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மேலே, இந்த உலகத்தினுடைய சிற்றின்ப ஆசைகள் மேலே பற்று கொண்டிருக்கிற எல்லாருமே விண்ணகம் செல்வது என்பது மிகவும் கடினம். இங்கே பணக்காரர் என்று ஆண்டவர் பேசியிருப்பார். பணக்காரர் என்றவங்க பணம் நிறைய படைத்தவர்கள் கிடையாது. எவரொருவர் கடவுளை விட்டு வெகு வெகு தூரமாக பலவித செல்வங்களால், உடைமைகளால், பலவித சிற்றின்ப நாட்டங்களால் தூரம் போகிறாரோ அவர்கள் எல்லாருமே பணக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் விண்ணகத்திற்கு போவது ரொம்பவே கடினம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால், நாம் ஒரு பொருளின் மேலே ஆசை வைக்க வைக்க அதன் மேலேயே நம்முடைய எண்ணம் போகும். அது நாம் வைத்திருக்கிற தங்கங்களா இருந்தாலும் சரி, உடைமைகளா இருந்தாலும் சரி, நம்முடைய நில புலன்களா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது மனிதர்களா இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு ஆசைகளை தருகின்ற அந்த சிற்று இன்பங்களாக, அந்த சிறிய இன்பங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் நம்மை கடவுளிலிருந்து தூரப்படுத்துகிறது. அதனாலேயே நம்மை கடவுளிடமிருந்து தூரப்படுத்துகிற இவற்றிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். அப்படி அதன் மேலேயே நம் கண்களை வைத்தால் விண்ணுலகம் செல்வது மிகவும் கடினம் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்றே சிந்தித்து பார்ப்போம். கடவுளிலிருந்து என்னை தூரப்படுத்துவது எது? இந்த சிற்றின்பங்களா, உலக நாட்டமா, செல்வங்களா, அல்லது இந்த சமூகமா, சமூக ஊடகங்களா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் நமக்கு தருகிற இரண்டாவது கருத்து இதுதான். கடவுள் ஒருவருக்கு எல்லாம் சாத்தியம், கடவுளால் எல்லாம் முடியும். நாம் விண்ணகம் போக வேண்டுமா, கடவுள் தான் தீர்மானிப்பார் என்பதை சொல்லுகிறார். சீடர்கள் இயேசுவை பார்த்து, அப்படி என்றால் யார் தான் விண்ணுலகம் செல்ல முடியும், யார் தான் மீட்பு பெற முடியும் என்று சொல்லுவார். அதற்கு இயேசு சீடர்களை பார்த்து, மனிதரால் இது இயலாது, கடவுளுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லுவார். பல நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சலிப்பு. அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவது ரொம்ப கடினமாச்சே, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அன்பு செய்யின்னு சொல்றாங்க, பகைவரை வெறுக்காதன்னு சொல்றாங்க, அவர்களுக்காக ஜெபி என்று சொல்கிறார்கள், உங்களை துன்புறுத்தவர்களுக்காக ஆசை கூறுங்கள். உங்களை யாராவது திட்டுறாங்க, சரி நல்லா இருப்பா, எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட செயல்களை நம்மால் எப்படி செய்ய முடியும்? பிறர் மேல பொறாமை கொள்ள முடியும், அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேச முடியும், அவர்களை பற்றி தவறாக நினைக்க முடியும். ஆனால் நமக்கு துன்பம் தருகிற ஒரு மக்களை எப்படி நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய கணவரே நமக்கு எதிராக ஒரு தவறான காரியம் செய்து விட்டால், நமக்கு துரோகம் செஞ்சிட்டா, நம்முடைய மனைவி நமக்கு துரோகம் செஞ்சிட்டா, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துரோகம் செஞ்சிட்டா, நமக்கு பிடித்தமானவர்கள், நம் அன்பு செய்கிற மக்கள் நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்து விட்டால் அவர்களையே நம் வெறுத்து ஒதுக்குகிறோம். அப்படின்னா, நம்மை வேற யாராவது துன்புறுத்தும் போது அவர்கள் எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்வது, அவர்களுக்காக எப்படி ஜெபிப்பது, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் இல்லையா என்று நாம் எல்லாருமே கேட்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்று அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் மட்டுமே நாம் விண்ணகத்திற்குள்ளே நுழைய முடியும் என்பதை என்று நமக்கு சொல்லுகிறார். மன்னிப்போம், எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம், அதற்கான வரத்தை கடவுளிடம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் தருகிற கருத்து என்னவென்றால், நாம் எல்லாருமே கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அதாவது, எவர் ஒருவர் தன்னை முற்றிலுமாக துறக்கிறாரோ, எனக்கு கடவுள் ஒருவர் போதும் என்று மற்றவற்றின் மேலே இருக்கிற அந்த ஆசைகள், பற்றுகள் எல்லாவற்றையுமே விட்டொழிக்கிறாரோ, அவர்கள் கண்டிப்பாக 100 மடங்கு பலன் பெறுவர். அவர்களுக்கு கண்டிப்பாக விண்ணுலகு பரிசாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சலிப்பு. என்னங்க இது, நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் என்ன தப்பா தானே பேசுறாங்க, குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆனா என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, குடும்பத்துல அமைதி சமாதானம் இல்லையே, குடும்பத்துல சண்டை வந்துட்டு தானே இருக்கு, நான் கஷ்டப்படுறேனே, நேர்மையா தானே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய மனைவி என்ன புரிந்து கொள்ளலையே, சந்தேகப்படுறாளே, நான் கணவருக்கு உண்மையில் வருதாங்கன்னு இருக்கிறேன்,
நல்லது தானே பண்றேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்வது தவறா? ஆனால் என்னுடைய கணவர் என்ன புரிஞ்சுக்கலையே. நான் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதவி உயர் ஒன்றும் கிடைக்கலையே. வேற யாரோ சரியாக வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் அவர்களுக்கு பதவி உயர்வு. என்னங்க வாழ்க்கை இது? எதுக்காக நல்லா இருக்கணும், எதுக்கு நல்லவங்களாக ஒரு வாழ்க்கை வாழணும் என்று பல நேரத்திலே நமக்கு சலிப்பு தட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு தருகிற ஒரு சத்தியம் இதுதான், நமக்கு கொடுக்கிற ஒரு உறுதிமொழி. என்னை பின்பற்றுபவர்கள், குறிப்பாக என் பொருட்டு சகோதரர் சகோதரிகளை, தாய் தந்தையரை, மனைவி பிள்ளைகளை, நிலப்புலன்களை, வீடுகளை, உங்களுக்கு பிடித்த எல்லாவற்றையும் விட்டு வருபவர்களுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கும். நம்மை கடவுளிலிருந்து பிரிக்கிற பல செயல்கள் இருக்குது. அது நம்முடைய பொருட்களாக இருக்கலாம், நாம் விரும்புகிற செல்வங்களாக இருக்கலாம், நாம் விரும்புகிற மனிதர்களாக இருக்கலாம், நமக்கு ஆசைகளை தருகிற அந்த தவறான காரியங்களாக இருக்கலாம், பிறர் மேலே இருக்கிற அந்த ஆசையாக இருக்கலாம். ஆனால் கடவுளுக்காக இவற்றையெல்லாம் விட்டு நாம் வெளியே வரும் பொழுது கடவுள் நமக்கு என்று பரிசாக அந்த விண்ணுலகை தருகிறார். அதுவும் 100 மடங்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு தரப்போகிறார் என்று நம்பிக்கை கொடுக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்கள்,